அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். இஃப் ஜி இஸ் அ குரூப் ஜி இஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் ஹச் அண்ட் கே, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் ஏ, த கோஷன் குரூப் ஜி மாட் ஹச் இஸ் நாட் ஐசோமார்பிக் கே, அண்ட் த கோஷன் குரூப் ஜி மாட் கே இஸ் நாட் ஐசோமார்பிக் டு ஹச். அண்ட் ஆப்ஷன் பி, த கோஷன் குரூப் ஜி மாட் ஹச் இஸ் ஐசோமார்பிக் கே, அண்ட் த கோஷன் குரூப் ஜி மாட் கே இஸ் நாட் ஐசோமார்பிக் டு ஹச். அண்ட் ஆப்ஷன் சி, த கோஷன் குரூப் ஜி மாட் ஹச் இஸ் ஐசோமார்பிக் கே, அண்ட் த கோஷன் குரூப் ஜி மாட் கே இஸ் ஐசோமார்பிக் டு ஹச். அண்ட் ஆப்ஷன் டி, ஜி மாட் ஹச் நாட் ஐசோமார்பிக் டு கே அண்ட் ஜி மாட் கே இஸ் ஐசோமார்பிக் டு ஹச். ஓகேங்களா, இந்த நாலு ஆப்ஷன் எது ட்ரூன்றதை ஃபைன் பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ராப்ளம் தான், கண்டிப்பாக அது போகிற ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, ஜி இஸ் அ குரூப் விச் இஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் நேம்லி ஹச் அண்ட் கே, தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ட்ரூ, அதுதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு சொல்யூஷன்ன்றதை பார்த்துடலாம். சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிசல்ட்டு சொல்லிடுறேன். இந்த ரிசல்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம், ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம். சொல்லான்றதை பார்த்துடலாம். இஃப் ஃபை இஸ் அ மேப் ஃப்ரம் ஜி ஒன் டு ஜி டூ, பி ஏ ஆன் டு குரூப் ஹோமோமார்பிசம். தென் ஜி ஒன் மாட் கர்னல் ஆஃப் ஃபை இஸ் ஐசோமார்பிக் டு ஜி டூ. ஸோ தாங்க அந்த ரிசல்ட்டு, என்னுடைய அப்ளிகேஷன் தான் அந்த ப்ராப்ளம். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் குரூப் ஹோமோமார்பிசத்துடைய அப்ளிகேஷன் தான் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அது எந்த ரிசல்ட்டு கூட ஒத்து போகும், எந்த எந்த ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் உணரணும். ஓகேங்களா, சரி, இதை நான் எப்படி இங்கே அப்ளை பண்ண போகிறேன்றதை பார்த்துருவோம். என்னன்னா, இஃப் ஃபை இஸ் அ மேப் ஃப்ரம் ஜி ஒன் டு ஜி டூ பிஎன் ஆன் டு குரூப் ஹோமோமார்பிசம் வந்துச்சுன்னா, தென் ஜி ஒன் மாடு கர்னல் ஆஃப் ஃபை ஐசோமார்பிக் டு ஜி டூ. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எப்போலாம் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணுறனோ அப்போலாம் என்னுடைய மேப் என்னவாக இருக்கணும், ஆன் டு குரூப் ஹோமோமார்பிசமாக இருந்தால் போதுமானது. வித் கர்னல்ன்றது நம்மளுக்கு தெரியணும், அந்த மேப்போட கர்னல்ன்றது தெரியணும், கரெக்டுங்களா? சரி, இப்போ என்னுடைய ஜி என்ன சொல்லியிருக்காங்க, ஜி இஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் ஹச் அண்ட் கே. அப்போ டைரக்ட் ப்ராடக்ட் எழுதிடலாமா, கிவன் ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் அச்சு கம்மா கே பிலாங்ஸ் டு அச்சு கிராஸ் கே சச்சு தட் அச்சு பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹெச் அண்டு கே பிலாங்ஸ் டு கேபிட்டல் கே. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க, ஜி வந்து டைரக்ட் ப்ராடக்ட் டூ சப் குரூப் சொல்லியிருக்காங்க ஹச் அண்ட் கே. ஸோ என்னோடய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், இது வந்து குரூப் இருக்கும், குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போது நான் ஒரு மேப் டிஃபைன் பண்ண போகிறேன். எங்கே இருந்தேன்னா, டிஃபைன் ஃபை இஸ் அ மேப் ஃப்ரம் ஜி டு கே பை ஃபை ஆஃப் ஹச் கமா கே ஈக்குவல் டு கே அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். அதாவது செகண்ட் காம்போனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். ஜியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஆர்டர் பேராக இருக்கும், ஹச் கமா கே ஃபார்மேட்டில் இருக்கும். அங்கேருந்து ஒரு எலமெண்ட் பைக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து செகண்ட் காம்போனண்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். இது புரியுதுங்களா? ஸோ தான் என்னுடைய மேப்பு. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண, இந்த மேப் வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு செக் பண்ணணும் அதானே. சரி, இது குரூப் ஹோமோமார்பிசம்ன்றதை பார்த்துடலாம். டு ப்ரூவ் பைஸ் குரூப் ஹோமோமார்பிசம், ஓகே, அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணோம், ஃபை ஆஃப் ஹச் ஒன் கமா கே ஒன் ப்ளஸ் ஹச் டூ கமா கே டூ இஸ் ஈக்குவல் டு ஃபை ஆஃப் ஹச் ஒன் கமா கே ஒன் ப்ளஸ் ஃபை ஆஃப் ஹச் டூ கமா கே டூ. ஸோ தான் நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஃபை ஆஃப் ஹச் ஒன் கமா கே ஒன் ப்ளஸ் ஹச் டூ கமா கே டூ இஸ் ஈக்குவல் டு ஃபை ஆஃப் ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ கமா கே ஒன் ப்ளஸ் கே டூ.
correct. So pudinaagu by definition of and the, by definition of mapping eppadi define panirukken paarenga pi of h comma k equal to k nu define panirukken ipo second component fix pannadhu nadathum so namakku enna kadaikum idhila k1 plus k2 nu kadaikum okayla this is nothing but pi of h1 comma k1 plus pi of h2 comma k2 correct so finally enak enna prove panirken pi of h1 comma k1 plus h2 comma k2 is equal to pi of h1 comma k1 plus pi of h2 comma k2 therefore prove therefore pi is a group of homomorphism correct okayla so next enna prove pannom pi is onto இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கர்னல் ஆஃப் ஃபைன்றதை ஃபைன் பண்ணிடலாம் கர்னல் ஆஃப் ஃபை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் செட் ஆஃப் ஆல் அச்சுக்கம்மா கே சச் தட் பை ஆஃப் அச்சுக்கம்மா கே ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆன் கே கரெக்டுங்களா ஏன்னா என்னுடைய மேப் எங்கே போகுதுன்னு பார்க்கணும் கேக்கு கொண்டு போகிறேன் ஜி டு கேக்கு கொண்டு போகிறேன் கரெக்டுங்களா அப்போ கேல இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் கர்னலில் ஸோ அப்போ பாருங்கள் இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் செட் ஆஃப் ஆல் அச்சுக்கம்மா கே சச் தட் இது கே ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆன் ஈன்னு வந்துடும் ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குது இது அச்சுக்கமாக ஐடென்டிட்டி எலமெண்ட்டின் கேனு கேனு கொண்டு கொண்டு வந்து எடுத்தது கரெக்டுங்களா திஸ் நத்திங் பட் ஹச் கரெக்டுங்களா ஸோ அப்போ கர்னல் ஆஃப் பை எனக்கு என்ன கிடைக்குது ஹச்னு கிடைக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபர்தர் என்ன ப்ரூவ் பண்ணணும் பை இஸ் ஆன் டூ டு ப்ரூவ் பை இஸ் ஆன் டூ கரெக்டுங்களா ஸோ பை இஸ் ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ண என்ன அர்த்தம் எந்த ஒரு எலமெண்ட்டு கே பிலாங்ஸ் டு கே டேஸ் பிலாங்ஸ் டு கேல எடுத்துக்கிட்டாலும் தேர் எக்ஸிஸ்ட் எலமெண்ட் அச்சிக்கமா கே பிலாங்ஸ் டு ஜி சச் தட் பை ஆஃப் அச்சிக்கமா கே ஈக்குவல் டு கே டேஸ் இப்போ ஃபைனலாக எனக்கு அந்த அச்சிக்கமா கேன்றது என்னன்னு தெரியணும் இல்லைங்களா ஸோ இப்போ டெஃபினேஷன் படி கே ஈக்குவல் டு கே டேஸ்னு ஆகிடும் தேர் ஃபோர் அச்சிக்கமா கே இஸ் நத்திங் பட் சச் அன் எலமெண்ட் என்னது அச்சிக்கமா கே டேஸ் திஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு அவர் ஜி குரூப் ஜி தேர் ஃபோர் பை இஸ் ஆன் டு இது புரியுதுங்களா ஸோ என்னோடய மேப்பு ஆன் டூ ஆகிடுச்சு என்னோடய கர்னல் வந்து அச்சுன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ என்னோடய மேப்பிங் ஆல்சோ குரூப் ஹோமோ மார்ஃபிசம் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன் பை ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தேரம் ஹோமோ மார்ஃபிசம் படி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜி மாடு கர்னல் ஆஃப் பை இஸ் ஐசோமார்ஃபிக் டு கே கரெக்டுங்களா ஸோ இப்போ இது வந்து நத்திங்மே ஜி மாடு அச் இஸ் ஐசோமார்ஃபிக் டு கே என்னோட கர்னல் வந்து அச் இது புரியுதுங்களா சிமிலர்லி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் ஜி மாடு கே இஸ் ஐசோமார்ஃபிக் டு ஹச் இப்போ இங்கே நீங்கள் மேப் என்ன கொடுத்தாகணும்னா இந்த கேஸுக்கு மேப்பு பைச மேப் ஃப்ரம் ஜி டு ஹச் இஸ் கிவன் பை டிஃபைன்டு பை எப்படி கொடுக்குறோன்னா இஸ் டிஃபைன்டு பை பை ஆஃப் ஹச் கமா கே ஈக்குவல் டு ஃபஸ்ட் காம்போனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இது இந்த மேப்பு வந்து எனக்கு ஆன்டுவாக இருக்கும் குரூப் ஒம்பது மருசமாக இருக்கும் வித் கர்னல் வந்து எனக்கு கே கிடைக்கும் ஸோ அதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் குரூப் ஹோமோ மார்ஃபிசம் மாதிரி ஜி மாடு கே சைஸ் ஹோமோ மார்ஃபிக்னு ஆகிடும் ஹச் ஆகிடும் ஓகேங்களா இது நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் கவனிக்கணும் இப்போது ஜி மாடு ஹச் சைஸ் ஹோமோ மார்ஃபிக் கேக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய மேப் எப்படி டிஃபைன் பண்ணுறது தான் முக்கியம் ஜியிலேருந்துக்கு கேக்கு போகணும் இந்த சப் குரூப் கேக்கு போகணும் அந்த மேப் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் பை ஆஃப் ஹச்சிக்கமா கே ஈக்குவல் டு கே அதாவது செகண்ட் காம்போனண்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் டிஃபைன் பண்ணிட்டேன் என்னுடைய கர்னல் வந்து எனக்கு அச்சு வர மாதிரி இது புரியுதுங்களா ஸோ அதே தான் இங்கேயே நான் மேப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னது ஜி மாடு கே சைஸ் மார்க்கிட்ட அச்சுன்னா கர்னல் கே வரணும் அப்போது என்னுடைய இமேஜ் வந்து அச்சாக வரணும் அப்போது பாருங்கள் எனக்கு இந்த மேப்பிங் தான் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் புரியுதுங்களா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் வருதான்றதை வெரிஃபை பண்ணிக்கிங்க ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம் ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா ஜி மாடு ஹச் இஸ் நாட் ஐசோ மார்ஃபிக்டு கே அண்ட் ஜி மாடு கே இஸ் நாட் சைசோ மார்ஃபிக்டு ஹச் அண்ட் ஆப்ஷன் பி ஜி மாடு ஹச் சைசோ மார்ஃபிக்டு கே அண்ட் ஜி மாடு கே இஸ் நாட் ஐசோ மார்ஃபிக்டு ஹச் ஆப்ஷன் சி ஜி மாடு ஹச் சைஸ் மார்ஃபிக்டு கே அண்ட் ஜி மாடு கே சைஸ் மார்ஃபிக்டு ஹச் ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் டி ஆப்ஷன் வந்து ஜி மாடு ஹச் இஸ் நாட் ஐசோ மார்ஃபிக்டு கே அண்ட் ஜி மாடு கே சைஸ் மார்ஃபிக்டு ஹச்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேங்களா ஸோ இந்த இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தெரியும் குரூப் ஒம்பது மெம்பர்ஸோட அப்ளிகேஷன் ப்ராப்ளமாக நம்ம ஃபில் பண்ணணும் ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க இது போல் ப்ராப்ளம் உங்களுக்கு நிறைய தரேன் ஓகே சரி இதுக்கு இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ன்றதை நான் கொடுத்துட்றேன் ஸோ அது என்னன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ப்ராப்ளம் இஃப்
5 is a map from G to H, then on to group of movies. Okay, suppose that G is a direct product of H and K for some subgroup K of G. Okay. என்ன சொல்லியிருக்கேன், இஃப் பை இஸ் அ மேப் ஃப்ரம் ஜி டு ஹச் பி அண்ட் ஆன்ட்டு குரூப் ஹோம் ஆஃபிசம். சப்போஸ் த ஜி இஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஹச் அண்ட் கே ஃபார் சம் சப் குரூப் கே எஃப் ஹச். ஓகே, ஃபார் சம் சப் குரூப் கே எஃப் ஹச். ஓகே, இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 15 அண்ட் ஆர்டர் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு 5, then order of k is, so நீங்கள் என்னன்றதை ஃபில் பண்ணுங்கள், கவனிக்கணும். என்ன சொல்லியிருக்கேன், ஃபீ சமே பை சமே அப்புறம் ஜி டு ஹச் பி அண்ட் ஆன் டு குரூப் மூவிசம். சப்போஸ் தட் ஜி இஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சப் குரூப்ஸ் ஹச் அண்ட் கே ஃபார் சம் சப் குரூப் கே பிலாங் கே ஆஃப் ஜி. ஓகேங்களா, இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 15 அண்ட் ஆர்டர் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு 5, தென் ஆர்டர் ஆஃப் கே இஸ் வாட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக கொடுக்குறேன். இது நத்திங் பட் இந்த ரிசல்ட்டோட இந்த ப்ராப்ளத்தோட அப்ளிகேஷன் ப்ராப்ளமாக நான் மாற்றிட்டேன் அந்த ப்ராப்ளத்தை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் என்னன்றதை நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.